வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஏசியோட ப்ளக்கு மற்ற ப்ளக்கில் இருந்து வித்தியாசமாக இருக்கும். இதை மெட்டல் கிளாடு ப்ளக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது நம்ம வீட்டுக்கு தேவையே கிடையாது. இது வந்து கமர்ஷியலில் இண்டஸ்ட்ரியலில் பயன்படுத்தக்கூடியது. ஏன்னா அது ஃபுல்லாக என்க்ளோஸ்டாக இருக்கும், டஸ்ட்டு போகக்கூடாது, ஃபயர் ஆகக்கூடாது, இந்த மாதிரி பல பர்பஸ்க்காக அந்த ப்ளக் வந்து உருவாக்கப்பட்டது. ஆனால் இது எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்டெபிலைசர் கம்பெனி. இந்த ஸ்டெபிலைசர் ஆரம்பத்தில் குறைஞ்சதே வந்து 4 kVA 5 kVA இப்படி தான் தயாரித்தாங்க. ஸோ அந்த 4 kVAக்கு 16 ஆம்பியர் கரண்ட் வரும். அந்த 16 ஆம்பியர் கரண்ட்டை டிரைவ் பண்ணுறதுக்கு 20 ஆம்பியர் ப்ளக் போடணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ளக்கை வந்து சூஸ் பண்ணாங்க. அதுவும் ஆரம்பத்தில் இண்டஸ்ட்ரியல் தான் இந்த ஸ்டெபிலைசர்லாம் வாங்கிட்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஏசி வீடுகளுக்கு வரும்போது வீடுகளுக்கும் இந்த ப்ளக்கை வந்து புஷ் பண்ணி தள்ளி விட்டாங்க. ஆனால் ஏசி 1 டன் 1.5 டன்லாம் ப்ளக்கு பார்த்தோம் அப்படின்னா 15 ஆம்பியர் ப்ளக் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ வீட்டில் பயன்படுத்துகிற ஏசிக்கின்னு ஸ்டெபிலைசர் உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னா அது நார்மல் 15 ஆம்பியர் ப்ளக்லேயே வந்திருக்கும்.